மகாதேவதாபியோ நமஹ. எல்லாரும் கொஞ்சம் உங்க கையில அக்ஷதை எடுத்துக்கோங்க, புஷ்பம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. செல்வங்களோட செழிப்போல எடுத்து பிரார்த்தனை பண்ணிக்கணும். இதெல்லாம் மகாலட்சுமி நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நல்லபடியா பிரார்த்தனை பண்ணிக்கணும். விஷ்ணு, சரஸ்வதி, பார்வதி அப்படின்னு மூணு பிரிவா இருக்கு. அதனால மூணு பிரிவும் உடனடியா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு படிப்பு, செல்வம், நீங்க நினைக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் தரக்கூடியவங்க இவங்க. அதனாலதான் விளக்கையே பஞ்ச பூதங்களாக இருக்காங்க. அஞ்சு முகம், அஞ்சு முகம்னா நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று. இந்த ஐயா ஐபூதம்னு ஒன்னு கண்டுபிடிச்சது, அது மாதிரிதான் ஐமுகம். எல்லாத்துலயும் ஐமுகம் இருக்கு. நல்லபடியா பிரார்த்தனை பண்ணீங்க. இந்த பூஜை எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். முதல் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகர் பெருமான் நினைச்சு நல்லபடியா பிரார்த்தனை பண்ணிக்கணும். வீடு கட்டுறதா இருக்கட்டும், திருமணம் நடக்கிறதா இருக்கட்டும், எந்த ஒரு செயல் செஞ்சாலும் விநாயகர் பெருமானை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு உங்களால முடிஞ்சது சூடம் பத்தி தேங்காய் பழம் வாழப்பழம் எதா இருந்தாலும் போய் சாமிகிட்ட விநாயகர் பெருமாட்டை வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எனக்கு இந்த செயல் நடக்கணும் அப்படின்னு சோழம் பொருத்தி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா நல்லபடியா நடக்கணும். அதே போலதான் எப்படியும் முதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகர் பெருமான நம்ம பிரார்த்தனை பண்றோம். இந்த புத்திவேக பூஜையால நல்லபடியா நடக்கணும். உங்க மனசுல என்னென்ன பிரார்த்தனை இருக்கணும் எல்லாத்திலயும் விநாயகர் பெருமாட்ட பிரார்த்தனை வச்சுக்கிறேன்.